மேல் மாகாணத்தில் அதி அபாய வலயமாக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசி மாறுபாடு அடைந்துள்ள புதிய கோவிட் ஏற்புடையதாக இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 5 லட்சம் ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனகா கோவிஷீல்டு தடுப்பூசிகளை இலவசமாக பெற்ற பின்னர் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகளை இலங்கை தொடங்கியது. அதன்படி முதற்கட்டமாக சுகாதாரத்துறை, முப்படையினர், போலீஸ் மற்றும் முன்கள ஊழியர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து மீதமுள்ள 2,50,000 ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனகா கோவிஷீல்டு தடுப்பூசிகளை பொதுமக்களுக்கு செலுத்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வந்தன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக மேல் மாகாணத்தில் அதி அபாய வலயமாக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு கோவிட் 19 தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்படக்கூடியவர்கள், அதிக ஆபத்துள்ள குழுக்கள் மற்றும் பொதுமக்களுடன் நெருக்கமாக பழகும் நபர்களை குறிவைத்து 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படும். பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவதற்காக கொள்வனவு செய்யப்பட்ட 5 லட்சம் டோஸ் கோவிட் 19 தடுப்பூசிகள் அடுத்த 7 நாட்களில் நாட்டை வந்தடையும். அதன்படி அடுத்த வாரம் சில நாட்களுக்குள் இதன் முதல் தொகுதி நாட்டை வந்தடையும். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் மார்ச் மாதத்திலிருந்து தொடங்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாளைய தினம் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக நாடாளுமன்றத்தின் படைக்கல சேவிதர் தெரிவித்துள்ளார். அதன்படி ராணுவ வைத்தியசாலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அஸ்ட்ராஜெனகா கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளன. நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் பல கட்டங்களில் கோவிட் தடுப்பூசி செலுத்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க இந்த திட்டம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் அனைத்து சிறைகளிலும் பணியாற்றும் சிறை அதிகாரிகளுக்கு நாளை முதல் கோவிட் 19 தடுப்பூசி செலுத்தப்படும் என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் 5,100 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்று சிறைச்சாலை செய்தி தொடர்பாளர் சந்தன ஏகநாயக குறிப்பிட்டுள்ளார். சிறை அதிகாரிகள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதால் தடுப்பூசி போட வேண்டும் என்றும் வைரஸால் பாதிக்கப்படும் அபாயத்தை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய கடமைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. இந்நிலையில் ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசி மாறுபாடு அடைந்துள்ள புதிய கோவிட் 19 ஏற்புடையதாக இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசி குறித்து நடத்தப்பட்ட சோதனையில் மாறுபாடு அடைந்துள்ள புதிய கோவிட் 19 ஏற்புடையது இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதேவேளை இந்தியாவில் நன்கொடையாக வழங்கிய தடுப்பூசிகளை தவிர மேலதிகமான தடுப்பூசிகளை பெறுவதற்கு அரசாங்கத்திடம் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையில் மேற்கொள்ளவில்லை. இந்த நாட்டில் 22 மில்லியன் மக்கள் வாழ்கின்றார்கள். கூடுதலான தடுப்பூசிகள் தேவை என்பதை அரசாங்கம் மறந்துவிட்டது. அத்துடன் மேலதிகமாக தேவைப்படுகின்ற தடுப்பூசிகளை கொண்டு வருவதற்கான எந்த ஒரு திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை. நாட்டில் இதுவரை 189,349 பேருக்கு ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனகா கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. கடந்த 29ஆம் தேதி முதல் இந்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்றைய தினம் மாத்திரம் 2,695 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது.